ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் டிவியில் பாக்யலக்ஷ்மி சீரியலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க அந்த சீரியலோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவெலாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் கோபி வந்து ராதிகா வீட்டில் கூட்டி இருக்காரு. அப்போ வந்து பண்ணுறாங்கன்னா பாக்யா வந்து பாக்யாவும் செல்வியும் சரி நம்ம வந்து பாக்யா ராதிகா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவர் வந்து கிச்சனில் வந்து ராதிகா சமையல் பண்ணும்போது கோபி வந்து சொல்கிறாங்க, நான் போய் கதவு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக கதவு திறக்கிற சமயம் ஒரு ஃபோன் வந்து ஃபோன் வந்து சொல்லிட்டு அப்படி அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பாக்யாவும் செல்வியும் வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உடனே அவங்களோட செல்வி டவுட் ஆகிடுச்சு. ராதிகா வீட்டுக்கு ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார். ஒருவேளை கோபி சார் கார் எங்கே நிற்கிது, ஐயோ என்னடி உளர்ற, அவர் இப்போ ஆஃபீஸில் இருப்பார், அப்போ பாருங்கள் அவர் கார் இங்கே நிற்கிது அப்படின்னு குழப்பத்தோடையே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ குழப்பத்தோடையே பேசுகிறாங்க, ஏன் சார் கார் எங்கே தெரியல, ஒருவேளை அவர் எங்கே தான் இருப்பாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உடனே பேசுகிற உடனே அவன் சொல்கிறப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு உடனே பாக்யா வந்து செல்வி தப்பாக பேசுகிறோன்னு கோச்சிக்கிட்டு போகிறாங்க. இதுவரையும் நமக்கு காட்டுறாங்க. ஆனால் சீக்கிரமே வந்து கோபி வந்து எத்தனை நாள் வந்து மாட்டாமே இருக்க போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கையும் கிளம்பும், அவன் சிக்க தான் போகிறாரு, மாட்ட தான் போகிறாரு. அப்போ வந்து ராதிகா வந்து சரி கோபிக்காக அவங்க போய் சொன்னதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்க போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா இப்படி போய் சொல்லிட்டீங்களே சொல்லிட்டு அவரை ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் பாக்யா வந்து கண்டிப்பாக மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவு கோபி வந்து பிடிக்கலைனாலும் வெறுப்பாக இருந்தாலும் அவங்க அந்த அளவு பாசமாக வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து என்னைக்கு உண்மை தெரியுது அன்னைக்கு பாக்யா உடஞ்சி போயிடுவாங்க. ஐயோ பாவம்.